ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஜங்கியோரில் இருந்து இந்த ஹை ஃபோக்கஸ் அப்படிங்கிற சிசிடிவி கேமரா வந்து கிடச்சிருந்துச்சி ஸோ இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிறது தான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறது தான் ஆனாலும் சில பேருக்கு தோணும் சிசிடிவி கேமரா இவ்வளவு பெருசா இருக்கே இதுக்குள்ள உண்மையாலுமே என்னதான் இருக்கும் அப்படின்னு பல பேருக்கும் தோணலாம் சில பேர் பார்த்துருப்பீங்க சில பேர் பார்க்காம இருப்பீங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு அதான் இந்த வீடியோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப் நாச்சிருக்கு இல்லையா அதுல இருக்க ஸ்க்ரூஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல இருக்க கிளாஸ் வந்து கரெக்டாக வந்து ரிமூவ் ஆயிரும் ஸோ இந்த ஃப்ரண்ட்ல இருக்க கிளாஸ் எடுத்தா மட்டுமே நம்மளால வந்து உள்ள இருக்க சிசிடிவியோட கேமரா வந்து அப்ரோச் பண்ண முடியும் இது வந்து ஒரு லென்ஸ்மா இருக்கும் இந்த லென்ஸ் ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹை ஃபோக்கஸோட சைடு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அளவு தெரியும் இது வந்து ஹெச்டி கேமரா இந்த ஹெச்டி கேமரானாலே ஹை குவாலிட்டி இருக்குன்னு நினைப்பீங்க இல்லையா அதுதான் அது எப்படி அப்படிங்கிறதும் இதில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போது இன்னர் ஸ்க்ரூஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து போர்டோட தனியாக வந்து இது ஓப்பன் ஆயிடும் இந்த போர்டு தான் மொத்தத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது உள்ள ஒரு பாக்கெட்டும் கொடுத்துருப்பாங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வயர்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி அரிக்காமல் அண்ட் எதுவுமே ஆகாமல் ப்ளஸ் பார்த்திங்கன்னா அந்த ஏராலையும் எந்த பாதிப்பும் வராமல் இருக்கிறதுக்காக இந்த சர்க்யூட்டை வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் அந்த பாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இது சுற்றி இருக்க லைட் இருக்குது இல்லையா இதுதான் நைட் டைமில் கூட இதை வந்து தெளிவாக வந்து கேமரா ரெக்கார்ட் பண்ண வைக்கிது ப்ளஸ் பார்த்திங்கன்னா இதிலையும் வந்து ஒரு சின்ன சென்சர் வந்து வச்சிருக்காங்க அது வீடியோட கடைசியில் சொல்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் கேமராவை அவுட் நான் எடுத்து காமிக்கிறேன் ஸோ இந்த சுற்றி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு லைட் தான் இதுதான் டோட்டல் கேமராவை இதுதான் ஹெச்டி கேமரா நம்மளோட சிசிடிவி கேமரா நமக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது இதை வந்து நம்ம டெடிக்கேட்டாக ஓப்பன் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ கேளுங்க நான் கண்டிப்பாக போடுறேன் அண்ட் இதை திரும்பவும் வந்து அசம்பிள் பண்ணிடலாம் இங்கே வந்து ஒரு குட்டி சென்சார் இருக்கும் அந்த குட்டி சென்சார் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நைட் டைம்ல பார்த்தீங்கன்னா இந்த லைட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோ பண்ண வைக்கிது இந்த தெரியுது பார்த்தீங்கன்னா ப்ளூவா இதுதான் முக்கியமான சென்சர் இதுதான் சுற்றி இருக்க லைட்டையும் சரி இந்த கேமராவையும் சரி நைட் மோடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுது ஆட்டோமேட்டிக்காவே அதாவது கலர் கேமராவாக இருந்தாலும் ஹெச்டி கேமராவாக இருந்தாலும் அதை வந்து நைட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணுறது அதுதான் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இதில் இருக்க பின்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நாம வந்து யூஎஸ்பி போட்டோம் அப்படின்னா அது எப்படி கரெக்டாக வந்து நம்ம மொபைலில் வந்து ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறதும் வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோவை ரெடியாக போகுது அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ கனெக்ஷன்ஸை பழையபடி வச்சுட்டு திரும்பவும் இந்த பாக்கெட்டை உள்ளே போட்டு திரும்பவும் கேமராவை அதை அதோட இடத்துல வந்து ஃபிட் பண்ண போகிறோம் இந்த கேமரா வந்து சரியாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கறதும் நாம் வந்து ஒரு டெடிக்கேட்டடான வீடியோவை போட்டுடலாம் ஆனால் கேமரா எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி உள்ளே இருக்க அந்த சின்ன பார்ட் மட்டும்தான் பார்த்திங்கன்னா வேல்யூபுளானது மற்ற சுற்றி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அதோடய பாடி பார்ட்ஸ் தான் அது ஜஸ்ட் ஒரு பில்டப் தானே தவிர அது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ